வணக்கம் மாணவ செல்வங்களே, இந்த கவிதை பேழை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய தமிழ் பாடமான உரைநடை உலகம் அப்படிங்கிற பகுதியில இருந்து விருந்து போற்றுதும் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போறோம். விருந்து போற்றுதும், விருந்தோம்பலை எந்த அளவு நம்ம போற்றணும் அப்படின்னு ஒரு பாடத்தையே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? விருந்தோம்பல் எப்படி இந்த விருந்தோம்பல் உருவாச்சு அப்படிங்கிற கதையை நம்ம முதல்ல பார்க்கலாம். பண்டைய தமிழர்களுடைய பண்பாட்டில் முக்கியமானதும் முதன்மையானதாகவும் இருக்கக்கூடியது என்னன்னா விருந்தோம்பல். பண்டமாற்று முறை வழக்கத்துல இருந்த அந்த காலகட்டத்துல போக்குவரத்து வசதிகள் கிடையாது. அப்ப அந்த சூழ்நிலையில புலவர்கள் மட்டும் இல்லாம நிறைய பேர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கால்நடையாக நடந்து போவாங்க, சரிங்களா? அப்ப கால்நடையாக நடந்து போகும்போது அவங்களுக்கு நடுவுல உணவு விடுதிகள் இருக்காது. உணவிற்கும் உறைவிடத்திற்கும் அவங்களே ஏற்பாடு செஞ்சுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்காக அந்த ஊர் மக்களையே அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போவாங்க இல்லையா, அந்த எந்த இடத்திற்கு போறாங்களோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்களையே நம்ப வேண்டி இருந்துச்சு. அதனால தான் புதிதாக வருவோருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, புதுசா வருபவர்களுக்கு பசிக்கு உணவளிக்க வேண்டிய நிலை இருந்ததுனால விருந்தோம்பல்ங்கிற பண்பாடு நம்ம தமிழக இல்லங்களில் உருவாயிற்று அப்படின்னு விருந்தோம்பல் உருவான கதையை பத்தி சொல்றாங்க, சரிங்களா? விருந்தோம்பல் முதல் எங்க உருவாச்சு? நம்ம தமிழகத்துலதான் உருவாச்சு. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை எப்படி உபசரிக்கணும்னா முக மலர்ச்சியோட அவங்கள வரவேற்கணும், சரிங்களா? நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை முக மலர்ச்சியோட வரவேற்கணும். உண்ண உணவும் இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதுதான் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரு கேள்வியா கேட்பாங்க, விருந்தோம்பல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு நீங்க இது விடை எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. நம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினரை முக மலர்ச்சியோட வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதலாம். சரி, நம்ம என்ன நினைப்போம் விருந்தினர்னா யாரு? நம்ம எப்ப என்ன நினைக்கிறோம் விருந்தினர்னா நம்ம உறவினர்கள் தான், நம்ம சொந்தக்காரவங்க தான். நம்ம தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா இவங்களை தான் நம்ம உறவினர்கள்னு சொல்றோம், அப்படிதான் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா உறவினர்கள் வேற, விருந்தினர்கள் வேற, சரிங்களா? உறவினர்களை தான் நம்ம விருந்தினர்னு சொல்றோம், ஆனா உறவினர்கள் வேற, விருந்தினர்கள் வேற. விருந்தினர் அப்படின்னா முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத புதுசா வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களத்தான் நம்ம விருந்தினர், அதாவது விருந்தினர் அப்படின்னு சொல்லணும். இத கருத்தை தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா விருந்தே புதுமை அப்படின்னு சொல்றாரு. விருந்து அப்படின்னா புதுமை, புதுசா யாரு வர்றாங்களோ, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத புதுசா யாரு வர்றாங்களோ அவங்கள வரவேற்று உபசரிப்பக்கூடியதுதான் விருந்தோம்பல் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு, சரிங்களா? உறவினர்கள் வேறு, விருந்தினர்கள் வேறு. இத கருத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த விருந்தோம்பலின் சிறப்பை பத்தி ஒவ்வொரு நூலும் என்னென்ன செய்திய சொல்லுது அப்படிங்கிற செய்தியை இப்ப நம்ம பார்க்கலாம், சரிங்களா? விருந்தோம்பல் பற்றிய கருத்தை எந்தெந்த நூல் எப்படி சொல்லுது அப்படிங்கிற பார்க்கலாம். முதல் திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைச்சிருக்காரு, சரிங்களா? நம்மளுக்கு திருக்குறளை பத்தி தெரியும். திருக்குறள்ல மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கு, 1330 குறட்பாக்கள் இருக்கு. ஒரு அதிகாரத்துல 10 குறட்பாக்கள் வீதம், சரிங்களா? ஒரு அதிகாரத்துல 10 குறட்பாக்கள் வீதம், 133 அதிகாரத்திற்கு 1330 குறட்பாக்கள் இருக்கு. ஆனா இதுல திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்துறதுக்கு ஒரு அதிகாரத்தையே படைச்சிருக்காரு. அப்ப அந்த ஒரு அதிகாரத்துல எத்தனை குறள் இருக்கும்? 10 குறள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அந்த 10 குறள்ல ஒரே ஒரு திருக்குறள் நம்ம பாடக புத்தகத்துல இருக்கு. மோப்பு குளையும் அனிச்சம் முகந்திறந்து நோக்கு குளையும் இருந்து, சரிங்களா? மோப்பு குளையும் அனிச்சம், அனிச்சம்னா ஒரு பூ, சரிங்களா? அந்த பூ நம்ம மோந்து பார்த்தோம்னா அந்த அனிச்சம்ங்கிற மலர் வாடி போயிருமா,
சரிங்களா? மொப்ப குலையும் அனிச்சம், அனிச்சங்கிற மலரை நம்ம மூக்கு பக்கத்துல போய் மோந்து பார்த்தோம் அப்படின்னா அனிச்சங்கிற மலர் வாடி போயிரும். அதே மாதிரி நோக்கு குலையும் விருந்து, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை முகமலர்ச்சியோட அவங்கள வரவேற்கணும். வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமலர்ச்சியோட வரவேற்கணும். அதை விட்டுட்டு நீங்களா உட்காருங்க அப்படின்னு நம்ம அந்த முக பாவனையிலேயே அவங்க தெரிஞ்சுப்பாங்களாம். தெரிஞ்சுட்டு அவங்களுடைய மனம் துன்புறும், அவங்க ஏண்டா இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனம் வாடும் அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள்ல இந்த குறளை சொல்லியிருக்காரு. சரிங்களா? மோப்ப குள்ளையும் அனிச்சம், முகந்திறந்து நோக்க குள்ளையும் விருந்து. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை முகமலர்ச்சியோட அவங்கள வரவேற்கணும். நம்ம முகம் சுழிச்சோம் அப்படின்னா அவங்களுடைய மனம் வாடும். எப்படி வாடும்? அனிச்ச மலர் மோந்து பார்த்தோம்னா எப்படி வாடுமோ அதே மாதிரி நம்ம வரக்கூடிய விருந்தினரை இன்முகத்தோட வரவேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு நூல் கொடுத்துருக்காங்க பாருங்க, சிலப்பதிகாரம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்று சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் விருந்தோம்பலின் சிறப்பை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். கோவலன் கண்ணையை விட்டு பிரிஞ்சு போறான். சரிங்களா? பரத்தியர் குல பெண்ணை நாடி போறான். திரும்பி மனம் திரும்பி, சரிங்களா, மனம் திரும்பி திரும்ப கண்ணை கிட்ட வர்றான். கண்ணை கிட்ட கேட்கிறான், என்னை விட்டு நீ பிரிஞ்சு இவ்வளவு நாள் இருந்த, உனக்கு வருத்தம் தரக்கூடிய செய்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கோவலன் கேட்கிறான் கண்ணகிட்ட. அதுக்கு கண்ணகி நிறைய செயலுக்கு வருத்தப்படுறான். சரிங்களா? நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அதுல விருந்தோம்பலை பத்தியும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாளாம். அந்த வரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை. தொல்லோர்னா முன்னோர்கள். சரிங்களா? முன்னோர்கள் விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி நான் வருத்தம் அடைகிறேன். சரிங்களா? ஏன்னா கணவனை பிரிந்திருக்கா, வரக்கூடிய விருந்தினரை இன்முகத்தோட அவங்கள போற்ற முடியாத நிலையை எண்ணி நான் வருத்தம் அடைகிறேன் அப்படின்னு அந்த கண்ணகி சொல்றதா குறிப்பிடுவதன் மூலமா விருந்தினரை எந்த அளவு போற்றி பேணியிருக்காங்க நம்மளுடைய பழந்தமிழர்கள் அப்படிங்கிற கருத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பழந்தமிழர்களின் மரபை விருந்தோம்பலை போற்றி பாதுகாத்தனர் அப்படிங்கிற செய்தியை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு நூல் என்ன அப்படின்னா கம்பராமாயணம். கம்பராமாயணத்துல கம்பர் விருந்தோம்பலின் சிறப்பை பத்தி எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் விருந்து வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படிங்கிற பாடல் சொல்லியிருக்காரு. இத எதை பத்தி சொல்லுதுன்னா கம்பராமாயணம்னாலே உங்களுக்கு தெரியும் கோசல நாட்டின் சிறப்பை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு. இப்ப நம்ம பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா கோசல நாட்டு பெண்களின் சிறப்பை பத்தி சொல்றாங்க. அந்த பெண்கள் விருந்தோம்பலில் சிறந்து விளங்கியிருக்காங்க. எப்படி சிறந்து விளங்கியிருக்காங்கன்னா பொருந்து செல்வமும் கல்வியும், கோசல நாட்டு பெண்கள் செல்வம் மிகுதியா பெற்றவர்களா இருந்திருக்காங்க. சரிங்களா? செல்வம் பெற்றவர்களா இருந்திருக்காங்க. கல்வியும் பூத்தலால் கல்வியில் சிறந்து விளங்கினாங்க. நிறைந்த செல்வங்கள் கொண்டவராகவும் சிறந்த கல்வியும் பெற்றவரா இருந்தாங்க. அந்த பெண்கள் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும், இல்லைன்னு சொல்லி வருந்தி துன்பப்பட்டு வருவாங்க இல்லையா, வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் கொடுத்தாங்க. எதை கொடுத்தாங்க? தாட்டு இருக்கக்கூடிய செல்வத்தை அந்த பெண்கள் கொடுத்தாங்க. இல்லைன்னு சொல்லி வர்றவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் கோசல நாட்டு பெண்கள். அப்ப அந்த காலத்திலேயே பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கல்வியில் சிறந்து விளங்கின பெண்களுக்கு செல்வமும் இருக்கு. சரிங்களா? அப்படியே வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்று விளைவன யாவையே. வைகளும்னா தினமும் நாள்தோறும் விருந்தும் அன்று விளைவன யாவையே. இல்லைன்னு சொல்லி வர்றவங்களுக்கு பொருள் கொடுக்குறாங்க. அப்ப பசியோட தினமும் வருவாங்க இல்லையா, அந்த பசியோடு வரக்கூடியவர்களுக்கு தினமும் அவங்க கையால சமைத்து உணவை கொடுத்தார்கள் கோசல நாட்டு பெண்கள். சரிங்களா? எப்படி சொல்லியிருக்காரு கம்பர், கோசல நாட்டு பெண்கள் கல்வியிலையும் செல்வத்திலையும் பெற்ற பெண்களா இருந்தாங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு
சிறப்பாக விருந்தளித்தாங்க அப்படின்னு கம்பர் விருந்தோம்பலின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்காரு. சரிங்களா, அடுத்த நூல் என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி உங்களுக்கு தெரியும், முதலில் தோன்றிய பரணி கலிங்கத்து பரணி, இதை தெய்வ பரணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யாரு? செய்யங்கொண்டார். கலிங்கத்து பரணியில முழுக்க முழுக்க போர்க்கள செய்திகள் காணப்படும். சரிங்களா, போர்க்களம், போர்க்கள காட்சிகள், போர் எப்படி நடக்கும், போர் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் எப்படி இருக்கும், போர்க்களம் எப்படி இருக்கும் பற்றிய செய்திகளை அடங்கியது தான் கலிங்கத்து பரணி. அந்த கலிங்கத்து பரணியில விருந்தோம்பலின் சிறப்பு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. சரிங்களா, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சிய உவமையாக்கியிருக்காரு. சரிங்களா, விருந்தினரை உணவிடுவோரின் முகமலர்ச்சிய உவமையாக்கியிருக்காரு. அடுத்ததா ஒன்று சொல்லக்கூடியது என்னன்னா, பண்டைய தமிழர்கள் தனித்து உண்ண மாட்டாங்களாம். எந்த பொருள் கிடைத்தாலும் சரி, எந்த உணவு பொருள்கள் கிடைத்தாலும் சரி, தா மட்டும் தனித்து உண்ணணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொள்ள மாட்டாங்க. அதாவது தனித்து உண்ணாமை அப்படிங்கிறது நம் தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, தனித்து உண்ணாமை அப்படிங்கிறது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அமிழ்தமே இருந்தாலும் சரி, அமிழ்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த அமிழ்தத்தை குடிச்சோம்னா நம்மளுக்கு சாவுங்கிறதே வராது, முதுமை தோற்றமே வராது. இப்ப இளமையோட நான் குடிச்சேன்னா எப்பவுமே நான் இளமையோட இருக்கலாம். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்ததுதான் அந்த அமிழ்தம். அந்த அமிழ்தமே கிடைத்தாலும் தான் மட்டும் உண்ணாது, பிறருக்கு கொடுக்கும் நல்லோர்கள் நம்ம உலகத்துல இருக்காங்க, நம்ம ஊர்ல இருக்காங்க. அத்தகையோரால் தான் இந்த உலகம் நிலை பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு புறநானூற்று பாடல் 182வது பாடல் சொல்லுது, இந்த கருத்தை சொல்லுது. சரிங்களா, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படிங்கிற புலவர் ஒரு பாடல் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு பாருங்க, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. சரிங்களா, அமிழ்தமே இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. சாவா மருந்தாகி அமிழ்தமே கிடைத்தாலும் தாம் மட்டும் உண்ணாது, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினருக்கு கொடுக்கும் நல்லோர்கள் இருக்காங்க, அந்த நல்லோர்களால் தான் இந்த உலகம் இப்ப வரைக்கும் நிலை பெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அற்புதமான கருத்தை கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதிங்கிற புலவர் புறநானூற்றுல 182வது பாடல்ல சொல்றாரு. சரிங்களா, விருந்தோம்பலின் சிறப்பை பத்தி சொல்றாரு. அப்படி விருந்தோம்பலுக்குன்னு ஒரு நேரம் இருக்கா இல்லையா, எந்தெந்த நேரத்துல விருந்தோம்பல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. பாருங்க, விருந்தோம்பல் அப்படிங்கிறது பெண்களின் சிறந்த பண்பில் ஒன்றாக கருதப்படுது. பெண்களுக்குரிய ஒரு பண்பாக விளங்கக்கூடியது விருந்தோம்பல். நடு இரவுல விருந்தினர்கள் வந்தாலும், சரிங்களா, நடு இரவுல விருந்தினர்கள் வந்தாலும் அவங்கள மகிழ்ச்சியோடு வரவேற்று உணவிடும் நல்லியல்பு கொண்டவர்களாக குடும்ப தலைவி இருந்தான். சரிங்களா, இத நற்றிணையில 142வது பாடல் சொல்லுது. அந்த பாடலை பாருங்க, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். சரிங்களா, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அல் அப்படின்னா இரவு, இரவு நேரமே ஆனாலும் விருந்து, விருந்துனா விருந்தினர்கள் வந்தா, உவக்கும் உவக்கும்னா அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க, நம்ம வீட்டுல விருந்தினர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு நற்றிணையில 142வது பாடல் சொல்லுது. சரிங்களா, குடும்ப தலைவி மகிழ்ச்சி அடைவாங்களாம், நம்ம வீட்டுல விருந்தினர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு. சரிங்களா, செல்வங்கள் இருக்கு விருந்தோம்பல் செய்யறாங்க, செல்வங்கள் இல்லை வறுமையில வாழ்றாங்க, அப்ப அவங்க எப்படி விருந்தோம்பல் செய்வாங்க நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. எனக்கும் தான் ஆசை நிறைய பேருக்கு விருந்து கொடுக்கணும்னு, ஆனா என்ன என்கிட்ட பணம் தான் இல்லை அப்படின்னு நீங்க சொல்வீங்க இல்லையா. அதுக்காகத்தான் இந்த பாடத்துல இந்த கருத்தையும் சொல்லியிருக்காங்க. செல்வந்தர்கள் விருந்தோம்பல் செஞ்சாங்க,
அப்ப வறுமையில் வாடக்கூடியவர்கள் எப்படி விருந்தோம்பல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்மையிலும் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்புல சில கருத்துக்களை சொல்றாங்க. இன்மைனா வறுமை. வறுமையிலும் நம்முடைய பண்டை தமிழர்கள் எப்படி விருந்தோம்பல் செஞ்சாங்க அப்படிங்கிற கருத்தை பாருங்க. வீட்டுக்கு வந்தவர்க்கு வறுமை சூழ்ந்த நிலையிலும் எவ்வளியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம்முடைய முன்னோர்கள். சரிங்களா, வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி வந்து விருந்தினரை நம்ம உபசரிக்கணும் அப்படின்னு அந்த உபசரிப்புல மூலமா மகிழ்ச்சி அடைஞ்சாங்க நம்முடைய முன்னோர்கள். அப்படி வீட்டுல தானியம் எதுவும் இருக்காது. சரிங்களா, வீட்டுல அரிசி இருக்காது. விதைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த திணைய உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. சரிங்களா, புறநானூறு 333 பாடல் ஒரு கருத்தை சொல்லுது. அந்த பாடலை பாருங்க. குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். சரிங்களா, குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படிங்கிற பாடலை பாருங்க. குரல் உணங்கு அப்படின்னா கதிர், வளைந்து காணப்படக்கூடிய கதிர். விதைத்திணை, விதைப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள அந்த திணைய உரல்வாய் பெய்து உரலில் இட்டு அம்மி உரலில் இட்டு குத்தி எடுத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய திணை சோறு எடுத்து வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு விருந்தளிக்க கூடியவள் யாரு? இழல் அப்படின்னா இல்லால் தலைவி. அப்பேற்பட்ட பண்பை கொண்டவர்களா அந்த காலத்து பெண்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு. வறுமையிலும் தாண்ட தானியம் இருக்காது, இருந்தாலும் விதைப்பதற்காக வைக்கப்பட்ட தானியத்தை எடுத்து அதை அம்மி உரல்ல விட்டு குத்தி எடுத்து வரக்கூடிய விருந்தினருக்கு விருந்தளித்தாங்க, விருந்தளித்தாள் தலைவி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி புறநானூற்றுல இன்னொரு பாடல் சொல்றாங்க. அந்த பாடலை பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியம் தரக்கூடியதா இருக்கும். அந்த பாடலை பாருங்க. நெருணை வந்த விருந்திற்கு மற்று தன் இரும்புடை பழவாள் வைத்தனல் இன்று இக்கருங்கோட்டு சீரியாள் பணையம். சரிங்களா, நெருணைனா நேற்று. நேற்று வீட்டுல எதுவுமே இல்லை, நேற்று வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப நேற்று வந்த விருந்தினருக்கு, நெருணைனா நேற்று, நேற்று வந்த விருந்திற்குனா விருந்தினருக்கு மற்று தன் இரும்புடை பழவாள் வைத்தனன். வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துட்டாங்க, அந்த விருந்தினரை உபசரிக்கணும் இல்லையா, அதுக்கு உணவுப் பொருட்கள் தேவைப்படுது இல்லையா, அந்த உணவுப் பொருள் வீட்டுல இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த தலைவன் யோசிக்கிறான். அப்ப வீட்டில் இருந்த பழைய இரும்பு வாளை எடுத்து பணையம் வைக்கிறான், அதாவது அடகு வைக்கிறான். சரிங்களா, வீட்டுல இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைக்கிறான். அந்த அடகு வைத்ததன் மூலமா உணவுப் பொருட்கள் கிடைத்திருக்கும் இல்லையா, அந்த உணவுப் பொருள்களை வரக்கூடிய விருந்தினருக்கு விருந்தளித்து மகிழ்ந்தான். புரியுதா உங்களுக்கு? வீட்டுல எதுவுமே இல்லை, இருந்தாலும் வரக்கூடிய விருந்தினரை கவனிக்கணும்னு வீட்டுல இருந்த இரும்பு வாளை பணையம் வைத்து அடகு வைத்து அதன் மூலமா கிடைத்த உணவை கொண்டு பரிமாறினான். சரி, நேத்து முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு இன்னைக்கு ஒரு விருந்தினர் வர்றாங்க. சரிங்களா, இன்று இக்கருங்கோட்டு சீரியாள் பணையம், இன்னைக்கு விருந்தினர்கள் வந்தாங்கன்னா என்ன செய்ய அப்படின்னு தலைவன் யோசிக்கிறான், குடும்ப தலைவன் யோசிக்கிறான். நேற்று விருந்தினர்கள் வந்தாங்க, அந்த இரும்பு வாளை அடகு வச்சு விருந்து உபசரிச்சாச்சு மகிழ்ச்சி. இன்னைக்கு விருந்தினர்கள் வந்துட்டாங்க, இன்னைக்கு என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கும் போது யாழ். சரிங்களா, அதுலயும் யாழ்னா உங்களுக்கு தெரியும், யாழ் இசைக்கருவி. அந்த கருங்கோட்டு சீரியாள் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவிய பணையம் வைத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வைத்து விருந்தளித்தான் அந்த தலைவன் தலைவி. சரிங்களா, இதனால அவங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை நம்ம கவனிச்சோம், அவங்கள மதிச்சோம் அப்படின்னு
இந்த செய்தியை நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இந்த புறநானூறு பாடல் 316வது பாடல் இந்த கருத்தை சொல்லுது. நெருனை வந்த விருந்திற்கு மற்று தன் இயம்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் அப்படிங்கிற பாடல் மூலமா நேற்று வந்த விருந்தினரை உபசரிக்கணுங்கிறதுனால இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வச்சுட்டான் தலைவன். இன்னைக்கு வரக்கூடிய விருந்தினரை காக்கணுங்கிறதுனால சீரியாலை பணையம் வைத்து அதன் மூலமா கிடைத்த உணவை வைத்து விருந்தளித்தான் அப்படிங்கிற செய்தியை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இளையாங்குடி மாறநாயனார்னு ஒருத்தர் இருக்கார் சரிங்களா. பரமக்குடி பக்கத்துல இளையாங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல மாறநாயனார் அப்படிங்கிற ஒரு சிவனடியார் வாழ்ந்தாரு சரிங்களா. அவர் பெரும் செல்வந்தர். அவருடைய கடமையே யாரு வீட்டுக்கு வந்தாலும் சரி உணவளிக்கணும், அவங்களுக்கு விருந்தோம்பல் செய்யணும் அப்படின்னு செஞ்சுட்டே வந்தாராம். அப்படி பெரும் செல்வந்தராக இருந்தவர் மாறநாயனார். இவர் விருந்தோம்பி வந்து விருந்தினரை உபசரித்து கவனித்து விருந்தினர் இல்லைன்னு சொல்லி வர்றவங்களுக்கு வாரி வாரி வழங்கி வழங்கி அவர்கிட்ட செல்வம் இல்லாம போயிருச்சான் சரிங்களா. செல்வம் இல்லாத சூழ்நிலையிலையும் அவர் தன்னால் முடிந்ததை கொடுத்தார். சிவபெருமான் இந்த பக்தரை நான் சோதிக்கணும், அதாவது மாறநாயனாரை நான் சோதிக்கணும்னு சிவபெருமானே சிவனடியாரா வேடம் மாற்றி விருந்தினரா மாறநாயனாருடைய வீட்டுக்கு வர்றாராம். கடவுளே விருந்தினரா மாறநாயனாரின் வீட்டுக்கு வர்றாரு, வந்து அமர்றாரு. உடனே மாறநாயனார் வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு முகமலர்ச்சியோட அவரை வரவேற்கிறாரு. உடனே வந்து உட்கார சொல்லிட்டு உள்ள போறாரு. மனைவிட்ட கேட்கிறாரு வீட்டுல என்ன இருக்கு, விருந்தினர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு உபசரிக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த மனைவி சொல்றா வீட்டுல எதுவுமே இல்லையே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றான். உடனே வந்து அந்த மாறநாயனார் வருத்தப்படுறாரு, இந்த நேரம் பார்த்து விருந்தினர்கள் வந்திருக்காங்க இல்லைன்னு எப்படி நான் ஏன் வாயால சொல்ல அப்படின்னு வருத்தப்படும் போது திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது அந்த மனைவிக்கு. அத சொல்றான், என்னன்னா நம்ம காலையில தானே நிலத்துல தானியத்தை போய் நட்டு வச்சோம், அந்த தானியம் காலையில தான் நட்டு வச்சிருக்கோம், அந்த தானியத்தை எடுத்துட்டு வாங்க அதை நான் சமைக்கிறேன் அப்படின்னு அந்த மனைவி சொல்றான். உடனே அந்த மாறநாயனார் உடனே அந்த நிலத்துல போய் இருக்கக்கூடிய தானியங்களை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு எல்லாம் எடுத்துட்டு வந்து மனைவிட்ட கொடுக்குறான். அப்ப மனைவி என்ன செய்யறான், அந்த தானியத்தை அடுப்புல காய வைக்கிறான். காய வச்சதுக்கு அப்புறம் அது உரல்ல போட்டு இடிச்சு அதை சமைத்து வைக்கிறா சரிங்களா. அப்ப நிலத்தில் நட்டப்பட்ட தானியத்தை எடுத்து தலைவி சமைக்கிறா. அப்ப அந்த சாப்பாடு தயாராகிருச்சு. அப்ப சாப்பாடுக்கு கறி வேணும் இல்லையா, சாப்பாடு மட்டும் இருந்தா போதுமா, அதுக்கு கொஞ்சம் குழம்பு வேணும் இல்லையா, என்ன செய்யலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது அந்த மாறநாயனாரினுடைய வீட்டுக்கு பின்னாடி குப்பை மேனி, அதாவது கீரை வகைகள் இருக்கான், குப்பையில இருக்கும் இல்லையா, குப்பை மேனின்னு கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கீரையை பறிச்சுட்டு வந்து சமைச்சிட்டான். சமர்ச்சிட்டு வந்து கணவரும் மனைவியும் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து இன்முகத்தோட அந்த சிவபெருமான் வடிவத்துல வந்திருக்காரு இல்லையா அந்த விருந்தினர சிவனடியார அவர்கிட்ட போய் நல்லா பரிமாறுறாங்க. அப்பதான் சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு, நீ பெற்ற செல்வம் மீண்டும் பெறுவாய் அப்படின்னு அவர் காட்சி கொடுத்து மறைகிறாரு. அப்ப இந்த செய்தி பெரிய புராணத்துல சொல்லப்படுது சரிங்களா. இளையாங்குடி மாறநாயனாரினுடைய வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. இருந்தாலும் அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அறுத்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறன் பெரிய புராணத்தில் காட்டப்படுது அப்படிங்கிற செய்தியை நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நிலத்திற்கேற்ற விருந்து அப்படிங்கிற தலைப்புல சில செய்தி சொல்லியிருக்காங்க. நிலம் நமக்கு தெரியும் இல்லையா, ஐவகை நிலங்கள் இருக்கு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த மக்கள் ஒவ்வொரு நிலத்துல வாழ்ந்து வந்தாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல வாழல, ஒவ்வொரு இடத்துல வாழ்ந்தாங்க. குறிஞ்சி நில மக்கள் வந்து மலையும் மலை சார்ந்த இடம், மலைப்பாங்கான பகுதியில வாழ்வாங்க. அப்ப அவர்களுடைய உணவு முறை எப்படி இருக்கும், மலையிலிருந்து கிடைக்கக்கூடிய தேன், கிழங்கு, பழ வகைகள் இதை விருந்தினருக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி நெய்தல் நில மக்கள் அவங்க வாழக்கூடிய இடம் கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்ப அவர்களுடைய உணவு முறை எப்படி இருக்கும்,
கடலின் மூலம் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். இப்போ மீன், அந்த மீன் விற்பதன் மூலம் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, மீன் விற்பதன் மூலம் கிடைக்கும் உணவுப் பொருட்களை வச்சு அவங்க விருந்தோம்பல் செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி சிறுபான்மையினர் படையில சொல்லப்படுது. சரிங்களா? அப்படி பண்டை தமிழர்கள் விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை, விருந்தினர்கள் எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு குறுந்தொகையில 118வது அடி புலப்படுத்துது அந்த பாடல் பாருங்க. பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளீரோ. அதாவது பலர் புகுந்து வரக்கூடிய அந்த வாசலில், வீட்டு வாசற்படி இருக்கும் இல்லையா, அந்த வீட்டு வாசற்படி இரவு நேரத்துல அடைப்பனா மூடுவதற்கு முன்னாடி அந்த வாசல் படியில நின்று கேட்பாங்களாம், கடவுணர் வருவீர் உள்ளீரோ, உணவு உண்ண வேண்டியவர்கள் யாராவது இருக்கீங்களா, அப்படி இருந்தா வாங்க அப்படின்னு பழந்தமிழர்கள் சொல்வாங்க அப்படின்னு குறுந்தொகையில 118வது அடி சொல்லுது. சரிங்களா? அதே மாதிரி ஔவையார் சொல்றாரு பாருங்க, ஔவையார் என்ன சொல்லியிருக்காருன்னு, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு கொன்றை வேந்தன்கிற நூல்ல ஔவையார் பாடியிருக்காரு. இவர் பாடிய பாடல் தனிப்பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. வரகரிசி சோறும் வரகரிசி சோறும் வலு துணங்காய் வாட்டும் முற முரணவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகம் பெறும். சரிங்களா? வரகரிசி சோறும்னா கைக்கூத்தலால் செய்யப்பட்ட அரிசி. இப்பதான் நம்ம இயந்திரம் வந்துருச்சு, இயந்திரத்துல போய் அரிசி உருவாக்குறோம். அப்ப கை கூத்தலால் செய்யப்பட்ட அரிசி, அரிசியால் செய்யப்பட்ட உணவு, சோறுனா சாப்பாடு, கை கூத்தலால் செய்யப்பட்ட சாப்பாடு இருக்கு. வலு துணங்காய் வாட்டும், வலு துணங்காய்னா கத்திரிக்காய், கத்திரிக்காய் கூட்டு இருக்கு. முற முரணவே புளித்த மோரும், புளி குழம்பு இருக்கு, மோர் குழம்பு இருக்கு. சரிங்களா? புளித்த மோர் குழம்பு இருக்கு. திறமுடனே புல்வேலூர் பூதன், புல்னா உணவு, கூழ் மக்கள் குடிப்பாங்க இல்லையா, அதனால புல்ங்கிறது கூழையும் குறிக்கும் உணவையும் குறிக்குது. பூதன் அப்படின்னா மக்கள். என்ன சொல்றாருன்னா, திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகமும் வரும், எல்லா உலகமும் பெறும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மக்கள் வந்தாலும் சரி, எங்கிட்ட வரகரிசி சோறு, வலுத்துணங்காய், முற முரணவே புளித்த மோர் இருக்கு, யாரு வேணாலும் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா அமைஞ்சிருக்கு இந்த பாடல். சரிங்களா? இந்த பாடத்துல நம்ம இன்னைக்கு நிறைய செய்திகளை பார்த்தோம், எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கவிதை பிள்ளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.